சகோதரத்துவத்தையும் ஏழைகளுக்கு உதவி செய்வதையும் வலியுறுத்தும் விதமாக முஸ்லிம்களால் தியாக திருநாளாக கொண்டாடப்படும் பக்ரீத் பண்டிகை நாகை மாவட்டம் நாகூரில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நாகூர் சில்லடி தர்கா கடற்கரையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக இஸ்லாமிய பிரச்சார பேரவை சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் நாகூர் நகர செயலாளர் செய்து சுல்தான் இப்ராஹிம் துவா ஓதினார். சிறப்பு தொழுகையில் 1000 பெண்கள் உட்பட 2000-த்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். தொழுகை நடைபெற்ற பின் ஒருவருக்கு ஒருவர் கட்டித்தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல நாகை மாவட்டத்தில் நாகூர், நாகை, திட்டச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள 66 பள்ளிவாசல்களிலும் இஸ்லாமியர்கள் பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றை இறைவனின் பெயரால் பலியிட்டு அவற்றை 3 சம பங்குகளாக பிரித்து ஒரு பங்கை அண்டை வீட்டாருக்கும் நண்பர்களுக்கும் மற்றொரு பங்கை ஏழைகளுக்கும் கொடுத்துவிட்டு 3வது பங்கை தங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்தும் உன்னத பண்டிகையை நாகை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து மகிழ்ச்சியாக கொண்டாடினர்.